ராமமூர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். கோவையில் நடைபெறும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான இந்த சிறப்பு நோக்கு கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் திரு எஸ்பி வேல்மணி அவர்களே, திரு தாபா ராஜேஷ் ஐஏஎஸ் அவர்களே, தலைமையேற்கும் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நா ஹரிஹரன் ஐஏஎஸ் அவர்களே மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி சி ஆறுக்குட்டி எம்எல்ஏ அவர்களே, கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு அம்மன் கே அர்ஜுனன் எம்எல்ஏ அவர்களே, சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் கனகராஜ் எம்எல்ஏ அவர்களே மற்றும் திரு கண்ணன் பொதுமேலாளர் மாவட்ட தொழில் மையம், திட்ட விளக்க உரை திரு வே சரவணபவன், கிளை மேலாளர் சிட்கோ திரு எம் சுந்தரமூர்த்தி, மண்டல மேலாளர் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் திரு வெங்கட்ரம் ரமணன், மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் அவர்களே மற்றும் இங்கு கூடியுள்ள தொழிற்சார்ந்த பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஜனவரி மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் சென்னையில் நடைபெற உள்ள உலக முதலீட்டார் மாநாட்டினை முன்னிட்டு இந்த சிறப்பு நோக்கு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்காக தமிழக அரசுக்கு முதலில் எனது மனமார்ந்த நன்றிகளை கோவை தொழில்துறையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இந்த கூட்டம் இப்பகுதி தொழில்துறையினரை புதிய திட்டங்களில் முதலீடு செய்ய ஊக்குவிக்கும் என்பதிலே ஐயமில்லை. இந்த நேரத்தில் கொடிஷியா 2 புதிய தொழிற்பூங்காக்களை உருவாக்கி வருவதை இங்கு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். இந்த தொழிற்பூங்காக்கள் உருவாகி நிறைவடையும் நிலையில் உள்ளதற்கு காரணமான தமிழக அரசையும் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். இதற்கு முக்கியமாக பங்கு வகித்த நமது அமைச்சர் திரு எஸ்பி வேல்மணி அவர்கள் இதை அவருடைய ப்ராஜெக்டாக எடுத்துக்கொண்டு நாங்கள் எப்போது சந்தித்தாலும் இதனை பற்றி கேட்டுக்கொண்டு அவர்கள் டெல்லி செல்லும் போதெல்லாம் எப்பப்பெல்லாம் நம்ம மினிஸ்டர் லோக்கல் டெல்லி போகிறாரோ அப்போ டெஃபினட்டாக கூப்பிட்டு கேட்பாருங்க, என்னென்னலாம் நாங்கள் செய்யணும், இந்த ப்ராஜெக்ட்டுக்காக என்ன செய்யணும், டிஃபென்ஸுக்கு என்ன செய்யணும். இப்போ கூட கடந்த வேளாண் வெள்ளி டெல்லி போயிட்டு வந்தாருங்க. அப்போவும் நம்மளுடைய எல்லா கோரிக்கைகளையும் நமது சிறு குறளுக்காகவே அவர் அதற்காக அவர் ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டு இருக்காருங்க. அதற்கு அவருக்கு நம்ம மனமார்ந்த நன்றியை கூட்டத்தின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இரண்டு தொழில் பூங்காக்கள் மூலமாக சுமார் 2000 கோடி ரூபாய் முதலீட்டில் 300 புதிய தொழிற்சாலைகள் உருவாவதோடு நேரடியாக 10,000 பேருக்கும் மறைமுக வேலைவாய்ப்பாக 20,000 பேருக்கும் வேலைவாய்ப்பு அளிப்பதாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த 2000 கோடி முதலீடு ஏற்கனவே 2015 ஆண்டு முதலீட்டுக்கும் கூடுதலாகும். இதை ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக நான் இதை சொல்ல விரும்புகிறேங்க, நாங்கள் ஜிம் போன ஜிம்லேயே கொடிஷியா இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்போ தான் உதயமாச்சுங்க. உதயமாகும்போது மெம்பர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அவங்க அந்த எம்ஓஏ நாங்கள் சைன் பண்ணியிருக்கிறோம். அதற்கு அப்புறமாக இப்போது இந்த ஜிம்மில் வந்து இப்போ நேற்று எங்கள் ஒரு ஏஜிஎம் இருந்ததுங்க, இதில் மாத்திரம் ஒரு 50 பேர்த்துக்கிட்ட மாதிரி நாங்கள் ஒரு 288 கோடி எம்ஓஏ வந்து நம்ம டிஎஸ்சி மூலமாக நேற்று ஒப்பந்தமாக இருக்கிறதுங்க. இன்னும் எங்களுடைய இண்டஸ்ட்ரியல் பார்க் மெம்பர்ஸ் இன்னொரு 300 பேர் இருக்காங்கங்க. ஸோ அந்த முதலீடும் இன்னும் தமிழக அரசுக்கு வந்து சேரும். அதற்கான முயற்சிகளை ஒடிஷா எடுத்துக்கொண்டிருக்கிறது நம்ம டிஎஸ்சி மேலாளர் கண்ணன் சாரோடங்க. கொடிஷியா உலக தொழில் முதலீட்டர் மாநாடு 2019 கீழ்காணும் திட்டங்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று முன்மொழிகிறது. கோவையில் அமையவுள்ள கொடிஷியா இராணுவ தளவாட புத்தகம் மையமானது தென்னக இராணுவ தொழில் வழித்தடத்தில் முக்கிய பங்கு வகிக்க உள்ளது. மேலும் எதிர்காலத்தில் இத்திட்டம் இப்பகுதியில் சிறு குறு மற்றும் மத்திய தொழிற்சாலை வளர்ச்சிக்கு உதவியோடு இராணுவ தளவாட பொருட்கள் இறக்குமதிக்கும் ஒரு மாற்றாக அமையும். இந்திய அரசின் ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கத்தை ஒட்டி கொடிஷியா அட்டல் இன்குபேஷன் சென்டர் ஒன்றையும் உருவாக்க உள்ளது. இம்மையம் புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல் உட்பட உதவிகளை செய்யும். இதன் மூலம் இப்பகுதியில் பல தொழில் முனைவுகள் உருவாவதோடு வேலைவாய்ப்புகளும் பெருகும். இங்கு அமைய உள்ள திறன் மேம்பாட்டு மையம் தொழிலாளர்களுக்கு தேவையான தொழில் திறன் பயிற்சிகளை வழங்குவதோடு அவர்களுக்கு கொடிஷியா உறுப்பினரின் தொழிற்சாலைகளில் வேலைவாய்ப்பும் அளிக்கப்படும். ஸோ அது கொடிஷியா இந்த ஒரு எஃபர்ட் எடுத்தது வந்துங்க 3 எடுக்கிறோம். 1 டிஃபென்ஸ் இன்னோவேஷன் சென்டர், 1 அட்டல் இன்குபேஷன். ஸோ இன்னோவேஷனும் நடக்கும், இன்குபேஷனும் ஸ்டார்ட் அப்பும் நடக்கும். அதுக்கான ஸ்கில்லிங்கான தொழிலாளர்கள் ரொம்ப ஸ்கில்லாக இருந்தால் தான் பண்ண முடியும். இதுவும் நம்ம தமிழ்நாடு அரசின் உதவியோடு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் ஸ்டேட் ஆஃப் த இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு வரோங்க. இதுவும் அந்த பூங்காக்களில் இது அமைய உள்ளது. இந்த 3 ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு 70 கோடி ரூபாய் வரைக்கும் கொடிஷியா வந்து இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் வந்து தனியாக ஒப்பந்தம் செய்ய உள்ளதுங்க. குறு சிறு மற்றும் மத்திய தொழிற்சாலைகளின் ஏற்றுமதிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கொடிஷியா ஒரு நிலையான தொழிற்காட்சி மையத்தை தனது கொடிஷியா தொழிற்காட்சி வாளகத்திலேயே முதலீடு செய்து உருவாக்க உள்ளது. இதன் மூலம்
இப்பகுதியில் உள்ள தொழிற்சாலைகள் தங்கள் உற்பத்தி பொருட்களை காட்சிக்கு வைக்க இயலும். இது வெளிநாட்டு இறக்குமதியாளர்களுக்கு இப்பகுதியின் உற்பத்தி பொருட்களை கண்டறிய உதவும். இது ஒரு ப்ராடக்ட் டிஸ்பிளே சென்டரோட ஒரு பெரிய கன்வென்ஷன் சென்டரும் கொடிஷா பண்ண போதுங்க. அதோடைய முதலீடு ஒரு 200 கோடிக்கு மேலே வரும். அதுவும் இந்த அடுத்த 5 ஆண்டு காலத்துக்குள்ளே அதையும் 2 ஆண்டுக்குள் நாங்கள் செய்து முடிப்போம். கொடிஷாவின் இந்த திட்டங்கள் எல்லாம் புதிய தொழில் முயற்சிகளை ஊக்குவிப்பதும் புதிய முதலீடுகளை செய்வதாகவும் அமையும் என்பதில் ஐயமில்லை. இந்த நேரத்தில் மும்பை பெங்களூரு தொழில் வலைத்தளத்தை கோவை வரை நீட்டிக்க முயற்சி எடுத்த மாண்புமிகு அமைச்சர் திரு எஸ் பி வேல்மணி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவும் அவர் இதுக்கு முந்தைய தடவை அவர் டெல்லி போனப்போ அங்கிருந்து கூப்பிட்டு கேட்டாருங்க. அங்கிருந்து கூப்பிட்டு கேட்டுட்டு உடனே நாங்கள் இதோடைய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டார். நாங்கள் அப்போவே சொன்னோம் இதில் என்ன இருக்குன்னுங்க. அதை அப்போவே ரெப்ரசன்ட் பண்ணி இதுக்கான முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இப்போதில் உள்ள தொழிற்சாலை அதிக தொழில் செய்ய தொழில் முதலீடுகளை அதிகரிக்க முயற்சிக்கும் அதே வேளையில் தமிழக அரசு கீழ்காணும் கோரிக்கைகளை குறித்து நடவடிக்கை எடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மொத்த முதலீட்டில் குறைந்தது 30% கோயம்புத்தூர் பகுதியில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதோடு பெரிய தொழிற்சாலைகள் இங்கு அமைய ஊக்குவிக்க வேண்டும். இதனால் இப்பகுதியில் புதிய குறு சிறு தொழில்கள் உருவாவதோடு ஏற்கனவே உள்ள தொழிற்சாலைகளுக்கும் அதிக முதலீடு செய்யும். இது வந்து நம்ம தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மொத்தமாக வர இன்வெஸ்ட்மெண்ட்டில் 30% வி ரிக்வயர் ஃபார் கோயம்புத்தூர். இது வந்து ஒரு எங்களுடைய சிறிய கோரிக்கையாக இருந்தாலும் இது நம்மளுடைய கோயம்புத்தூருக்கு இது ரொம்ப வருங்க. இது நமது அமைச்சர் இதை கண்டிப்பாக இதை எடுத்து சொன்னார் என்றால் இது கண்டிப்பாக இங்கே அமையும். ஸோ கோவை வந்து ஒரு எவ்வளோ பெரிய தொழில் மையமாக வரப்போகுதுங்கிறது எல்லாத்துக்கும் அறிந்தது. நம்ம பூனா விட இங்கே ரொம்ப ஸ்கில் எக்ஸலன்ஸாக இருக்கிறோம். ஸோ இதுக்கு அந்த 30% இங்கே கொண்டு வரதுக்கு அவரோட உதவியை நாங்கள் நாடுகிறோம். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்லைங்க, குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கையெழுத்திடும் குறு சிறு தொழிற்சாலைகளுக்கு சிறப்பு சலுகை திட்டம் தரப்பட வேண்டும். குறு தொழில்களுக்கு வழங்கப்படும் ஊக்குவிப்பு திட்டங்கள் சிறு தொழிலுக்கும் வழங்கப்பட வேண்டும். தொழில்நுட்ப மேம்பாட்டுக்காக புதிய தனியாங்கி இயந்திரங்களுக்கு மாற வேண்டிய தேவை இருப்பதால் பொது பொறியியல் துறைக்கும் சிறப்பு முதலீட்டு மானியம் வழங்கப்பட வேண்டும். பெண் தொழில் முனைவோர் நடத்தும் தொழிற்சாலைகளுக்கு தகுதி அடிப்படையில் 5% கூடுதல் முதலீட்டு மானியம் வழங்கப்பட வேண்டும். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் சான்று அளிக்கப்பட்டு சூழலுக்கு உகந்த தொழில்நுட்பம் இயந்திரங்கள் கொண்டு இயங்கும் தகுதி வாய்ந்த தொழிற்சாலைகளுக்கு இது மேலும் முதலீடுகளை ஈர்க்கும் என்பதில் ஐயமில்லை. ஏன்னா கோயம்புத்தூரும் ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரிங்க, திருப்பூர் கம்ப்ளீட்டாக டெக்ஸ்டைல். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நிறையா இன்டர் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால இதுக்கு ஒரு தொழில் பூங்கா வந்தால் இதில் நம்மளுடைய கோயம்புத்தூர் மாநிலம் இன்னும் முன்னேறதுக்கான வழி வகுக்குங்க. இது வந்து இந்த கோரிக்கை எல்லாத்துலேயுமே நம்ம என்னென்னலாம் இது வந்தால் இது அடுத்த லெவலுக்கு போகிறது நம்ம சொல்லியிருக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் அவங்களுடைய அந்த இண்டஸ்ட்ரி சிக்காச்சுனாங்க நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குங்க. பட் அதே வந்து குறு சிறு தொழிலுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதே ஒன்றே நம்ம இந்த இதில் ஆட் பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கான ரெப்ரசன்டேஷனும் கொடிஷா நம்மளுக்கு அரசு கவனத்துக்கு கொண்டு செல்லும். எனவே இங்கே கூடியுள்ள தொழில்துறை அனைவரையும் தொழில் முதலில் அதிகரித்து போதில் தொழில் வளம் பெருக உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 2019 குறித்த விளக்கு உரை அளித்திட